So hello everyone. So in the video la nama ena heading kuduthirukom appadina so challenges during gate exam preparation idu nariya video vandha nama paathirukom so enna enna challenges irukke appadina so suppose mechanical eduthinga so indha topic la so nammalku problem irukum idha eppadi nama prepare pandrathu so andha mari la nama nariya paathirukom so idu vandha nammudaiya ennudaiya own story vechi so enna enna challenges vandha nama gate exam la irukku appadi nama paakalam. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி அப்படின்றது ஸோ நம்ம அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இருக்குது ஸோ எதுக்காக நான் இந்த இன்ஸ்டியூட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்போ நம்ம கொடுக்குற கோச்சிங் வந்து நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட் கொடுக்குற கோச்சிங் அளவு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்றதுக்கான ஆன்சரும் ஸோ நான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும் போது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு ஸோ இதாகும். ஏன்னா நம்ம முழுசாக பார்க்கும் போது தான் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அப்போ நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கேட் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்றப்ப ஸோ எங்கள் காலேஜுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நான் திருச்சியில் படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு இன்ஸ்டியூட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ ஐஐடிஸ்க்கு போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஐடியோட ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஓகே ஸோ நம்ம ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம ஐஐடிக்கு போயிடலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வந்திருக்காங்க கேட் எக்ஸாம் படித்தோம் அப்படின்னா ஸோ அப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ கேட் எக்ஸாம் படித்தோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிடலாமா ஐஐடி போயிட்டு ஸோ நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு கேட்கும்போது ஸோ அரௌண்ட் 20,000 அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அந்த 20,000 வந்துட்டு நான் பே பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணுறப்ப கிளாஸஸ் வந்து வீக் டேஸில் மட்டும்தான் கிளாஸஸ் ஸோ அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அப்போ போய் ஸோ வீக் டேஸ் வீக்கெண்டில் தான் கிளாஸஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்போ ரெண்டு பேரும் அந்த கிளாஸஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு 4 days முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் ஒரு 4 days. ஸோ அப்போ எனக்கு என்ன இது அப்படின்னா அந்த 4 days போய் உக்காடுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எல்லாமே வந்து ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வராங்க. ஸோ அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஸ்பீடாக நடத்துகிறாங்க. ஸோ பேசிக்ஸை பற்றி நம்ம காலேஜில் ஒரு மாதிரி படிச்சிருப்போம், அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எழுதுகிற ஸ்பீடுக்கு நம்ம நோட்ஸ் எழுத முடியல. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு சில கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கிளாஸஸில் ஒரு 4 days கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சம்திங் இண்டிபெண்டன்ஸ் லீவ் அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 days போய் உட்காடுறேன். ஸோ அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து நம்ம காலேஜஸ்லேயே படிச்சிருக்க மாட்டோம். அப்போ எடுக்கிறப்ப ஸோ முதல் நாள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஸோ அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய மண்டலம் இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த கிளாஸ் வந்து நம்ம கட் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அதை நான் இது பண்ணல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ நம்ம கிளாஸும் சரியாக அட்டன் பண்ண முடியல. ஸோ பேசிக்ஸும் அவங்க வந்து ப்ரீஃபாக சொல்லித்தரல. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணல, 4 days தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப இதுலேருந்து நம்ம படித்து வரும்போது ஒரு கரெக்டான ரிசல்ட் வராது. ஓகே ஸோ அப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ காலேஜஸ் முடிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு மெட்டீரியல் பார்க்கும் போது ஓகே ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம டெல்லியில் இருக்குது. அப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும் அப்படின்றப்ப ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெல்லிக்கு வந்து ஒரு யோகா ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருந்தேன். ஸோ போயிருந்தப்ப ஸோ அங்கே போய் இந்த இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த யோகா ஃபங்க்ஷனுக்காண்டி போனேன். நான் அந்த இன்ஸ்டியூட்டை நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸஸ் எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன். ஸோ ஃபீஸ் வந்து 72,500. ஸோ நான் படிக்கும்போது அப்படின்றப்ப என்ன பண்ணுறேன், சரி ஓகே நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிட்டோம். ஸோ அங்கே நம்மளுக்கு ஒன்றும் கண்டென்ட் வந்து சரியா இல்லை. ஸோ நம்ம பேசிக்ஸ் வந்து காலேஜஸில் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ ஓகே நம்மளுக்கு மார்க்ஸ் வரல, அதனால நம்ம டெல்லி போய் படித்தா நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட போகிறோம். ஸோ அப்போ வந்து ரிலேட்டிவ்ஸை ஒரு 50,000 வாங்கிட்டோம். ஸோ ஃபேம் 50,000 வாங்கிட்டு ஸோ அங்கே போய் படிக்கிறோம். ஸோ அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது எங்கே போய் ஜாயின் பண்ணோம், ஸோ ட்ரெயினில் போகிறோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு ஸோ டெல்லியில் வந்து நிஜாமுதீனில் இறங்குறோம். ஸோ இறங்கிட்டு எங்கே போய் ரூம் தங்குறதுன்னு தெரியாது. அப்போ இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அங்கே ஒருத்தோட ஃப்ரெண்டு வந்து ஸோ ரூம் ரெஃபர் பண்ணார். அங்கே போய் தங்கிட்டு ஸோ அங்கேருந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு 50,000 கட்டிட்டு ஸோ அதுக்கடுத்து அந்த ரிசிப்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மே 1st கிளாஸ் ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் April 1 போயிட்டேன். அப்போ அந்த 1 month வந்து ரூமில் வந்து நான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த பேசிக்ஸ்லாம் லைட்டாக பார்த்துட்டு இருக்கேன்.
அப்ப அங்க போய் நம்ம ஜாயின் பண்றப்ப ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் நடத்துறாங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் நடத்துறப்ப ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 400 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க, நானும் ஒரு ஆள். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியுதா தெரியலையா அப்படின்றது வந்து ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஆனால் அவங்க வந்து நடத்துறாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர் சப்ஜெக்ட் வருது, தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹிந்தியில டீச் பண்றாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ இப்போ அவங்க ஹிந்தியில டீச் பண்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஹிந்திலியில் காமெடி சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அது ஹிந்தி எனக்கு தெரியாதுனால நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் நோட்டு பக்கத்துல ஸோ அவங்க சொல்ற ஹிந்தி வேர்டை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்ப அந்த பிஜியில போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்கிட்ட கேட்பேன் இந்த ஹிந்தி வேர்டுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கத்துக்கணும், பிளஸ் தெர்மோடைனமிக்ஸ் கத்துக்கணும். ஸோ நம்ம ஓன் லாங்குவேஜ்ல படிக்கிறதுக்கும் ஸோ ஹிந்தியில படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு தெரியாத லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படின்றப்ப ஸோ அது ஒரு டிராபேக் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லாம் கிளாஸஸ் நடத்துறாங்க. ஸோ அவங்க பனானா பனானா அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த வேர்டுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப நம்ம 72,500 ருபீஸ் ஃபீஸ் கட்டியிருக்கோம். ஸோ கட்டியிருந்தாலும் நம்ம வந்த நோக்கம் வந்து நம்மளுக்கு சிறுசில் ஆகல. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து சூப்பரா நடத்துறாங்க, பட் நம்மளுக்கு வந்து பேஸ் கம்மியா இருக்கு. ஸோ பிளஸ் வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரா இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல் நாலேஜ் வந்து அக்வயர் பண்ண முடியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டிராபேக் ஆகுது. ஸோ அப்போ இதுலேயே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அப்போ இது மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னா உங்களுக்கு பிஜியில் போகிறப்ப அங்கே உள்ள ஃபுட்டு வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு. ஸோ நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டோடைய அருமை. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய அருமை வந்து ஸோ எப்போ தெரிஞ்சா அங்கே போகும்போது, ஏன்னா அது இந்த சாப்பாடே நம்மளுக்கு ஒத்துக்கிறது. ஸோ எல்லாமே ரொட்டி சாப்பிடுவாங்க, அந்த சப்பாத்தி. ஸோ அதுவும் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படின்றப்ப அதுவே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இதாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நம்ம அங்கே உள்ள ஃபுட்டு வந்து ஸோ ரொம்ப 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 ப்ராப்ளம். ஸோ அதுலேயே நம்ம பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன் நான். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன பேரியர் அப்படின்னா கிளைமேட்டு. ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸோ அரௌண்ட் டிசம்பர் இந்த டைம்லாம் போகும்போது உங்களுக்கு ஸோ ரொம்ப குளிர் வந்துடும். ஸோ அப்படின்றப்ப அந்த டைமில் நீங்கள் ரூமில் இருக்கோம் அப்படின்னால ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இவ்வளோ பேரியர் இருக்குது. அங்கே கிளாஸ் டைமிங் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஸோ 6 hours இருக்கும், 7 hours இருக்கும், 8 hours இருக்கும். இதில் நம்ம படிக்கணும், நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட போதும். ஸோ நம்ம அதில் டீச் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. அந்த ஆந்திராலேருந்து வர ஃபேக்கல்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எதில் டீச் பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி இல்லாமல் ஸோ மற்ற ஃபேக்கல்ட்டி வரும்போது அது ஹிந்தியில் தான் டீச் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு அது ஒன்றுமே புரியல. ஸோ என்னடா இது ஹிந்தி தெரியுதா, ஸோ பாடம் சொல்லித்தராங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம விட்டுட்டும் போகவும் முடியல. ஏன்னா ஃபீஸ் கட்டிட்டோம், ஸோ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி டெல்லி போய் படிக்க போகிறோம், ஸோ அங்கே படிச்சு நம்ம எக்ஸாம் பாஸ் ஆக போகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ பட் அந்த அந்த சைடும் போக முடியாமல் ஸோ இங்கிட்டும் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, பேஸ் வந்து சரியாக சொல்லித்தர மாட்டாங்க, ஹிந்தி பேரியராக இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கோம். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு சக்ஸஸ் வரல. ஸோ இங்கேயும் வரோம், இங்கேயும் சக்ஸஸ் வரல. ஸோ அப்படின்றப்ப ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கல. ஸோ அதுக்கடுத்து இந்த 1 இயர் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், பிஜி இதெல்லாம் சேர்த்து ஒரு அரௌண்ட் 2 lakhs செலவழிஞ்சிருச்சு எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பி தமிழ்நாடு வரேன். ஸோ தமிழ்நாடு வந்த பிறகு தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ நம்ம டெல்லி போய் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஓரளவாக ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். வேற சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ஒரு அவங்க நம்ம கட்டின 72,500 எல்லா சிலபஸும் கவர் பண்ணுறாங்க. பட் என்னால் 50% சிலபஸ் மட்டும்தான் எனக்கு வந்து இது என்ன நோக்கத்துக்காக வந்துச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ அதுவும் டீப்பாக எனக்கு தெரிய மாட்டேது, ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பேஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற தெரிஞ்சு அவங்க ஃபேக்கல்ட்டி எனக்கு சொல்லித்தராங்க. பட் எனக்கு அவ்வளோ பேஸ் தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து திங்க் பண்ணும் போது நான் அதுக்கடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ கோயம்புத்தூர்ல உள்ள இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கடுத்து கேலிக்கட்ல வந்து கிளாஸ் எடுத்தேன். அப்போ கிளாஸ் நம்ம என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்குள்ள ப்ராப்ளம் வந்து ஸோ பேஸ் வந்து நம்மளுக்கு இது. அப்போ நம்ம பேஸ்லாம் டெவலப் பண்ணோம். ஸோ பேஸ் டெவலப் பண்ணோம். ஸோ அங்கே போய் நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சப்ஜெக்ட் எடுத்தேன். ஸோ நல்ல ஃபீட்பேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நான் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கிளாஸஸ் வந்து கட் பண்ணனோ அதே அதே இன்ஸ்டியூட்ஸில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கிளாஸஸ் வந்து ஒரு 5 days எடுத்தேன். ஸோ பெஸ்ட்டு ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. அப்போ ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேட் ப்ரிப்பரேஷனில் முக்கியமான ஸோ சேலஞ்சஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஆஸ்பிரண்ட் வந்து கேட்டை பற்றி ஸோ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய எக்ஸாமு, ஸோ நம்ம இங்கே போய் தான் படிக்க முடியும் அப்படின்றப்ப இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்டுக்கு வந்து இதுதான் சேலஞ்சஸ்.
ஸோ எல்லாரும் வந்து இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. நான் என்னுடைய இது வந்து என்ன நடந்துச்சோ அதை சொல்றேன். இதே மாதிரி தான் சோ மெனி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, ஸோ நம்ம கடனை கூட வாங்கி, ஸோ என் தம்பியெல்லாம் அங்கே படிக்கும் போது நிறைய சப்போர்ட் பண்ணும். அப்ப கடனை கூட நான் வாங்கி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போய் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பேஸ் கூட அங்கே இருக்கும்போது கத்துக்கலாம்னு வச்சுங்க, பட் ஹிந்தியில் டீச் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அது நம்ம கத்துக்கிற முடியாது. ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நீங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ அப்போ அது அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க வந்து சொல்றீங்க, நீங்களே 50% கத்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ உங்களால எப்படி வந்து 100% டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ அப்ப அந்ததோட நிப்பாட்டல நான் அதுக்கடுத்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால ஸோ ஹிந்திலே வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஸோ நிறைய அகாடமிக் வீடியோஸ் வந்து நான் நாட் ஓன்லி ஒரு அகாடமி கிடையாது, ஸோ ஏகப்பட்ட அகாடமிஸ் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஸோ கத்துக்கிட்ட பிறகுதான் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்தேன், ஓகே இது வந்து நம்ம ஓன் லாங்குவேஜ்லேயே நம்ம தமிழ்லேயே கொடுக்க முடியும். ஸோ லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஸோ லாங்குவேஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் தான் பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்ல வரணும், என்னுடைய மூலையில உள்ள விஷயத்த வந்து நான் உங்களுக்கு பெஸ்டா கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அது எந்த லாங்குவேஜ்ல கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்மளுடைய மதர் டங்ல வந்து ஸோ பெஸ்டா கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு எய்ம்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ என்னென்ன எக்ஸாமுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப, ஸோ மெக்கானிக்கல் TRB ECE, ஸோ என்னென்ன எக்ஸாமுக்கு அப்படின்றப்ப கேட்டு, TRB பாலிடெக்னிக், TNPSC AE, ஸோ SSC JE, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் கொடுக்குறோம். அப்போ இது மட்டும் தான் எழுத முடியுமா உங்க இன்ஸ்டியூட்ல படிச்சு அப்படின்னா, ஈவன் நீங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ஸோ டெக்னிக்கல் நீங்க எழுதணும் அப்படின்னா கூட நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து அப்போ ரொம்ப ஹியூஜா வாங்குவீங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ நான் படிக்கிறப்பே 72,500 rupees ஃபீஸ் கட்டி தான் படித்தேன், பட் அவ்வளோ நாலேஜ் அக்வேர் பண்ணல. ஸோ நம்மளுடைய ஃபீஸ் வந்து 20,000 பிலோ தான். ஓகே, ஸோ 20,000 பிலோ தான். ஸோ நம்ம ஸோ நான் எனக்கு தெரியும், ஸோ எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சோ, ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு அது வரக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இப்போ பெரிய இன்ஸ்டியூட்ஸில் கொடுக்குறதோ இப்போ நீங்களும் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்ம ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா ஸோ ஸ்பேஸ் உடாய் ஸோ இன்ஜினியரிங் அகாடமி ஸோ இன்ஜினியரிங் அகாடமி ஸோ இது பிளே ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்னாலும் அரௌண்ட் 83 வீடியோஸ், 83 அப்படின்றப்ப ஸோ 120 hours வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்போ பேஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா கவர் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், இப்போ ஜூலை மந்த் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றப்ப நீங்கள் ரொம்ப ப்ரீஃபாக நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க, அதை வச்சு நான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுறேன் ஓகே, பட் என்னால் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு நான் உங்களை ஏமாத்தல அரௌண்ட் ஒரு 1 year ஆகும். பட் இந்த டூரேஷனில் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மேஜர் சப்ஜெக்ட் இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுல வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 25 marks. ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பிளஸ் ப்ரொடக்ஷன், ஸோ அது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நமக்கு 25 marks. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு, ஸோ இதுவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 30 marks. ஓகே, அப்போ இந்த மேஜர் சப்ஜெக்டை ஒரு 5 to 6 சப்ஜெக்டை நீங்கள் பெஸ்ட்டாக படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அப்கமிங் கேட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ பெஸ்ட்டாக வந்து நீங்கள் ரேங்க் எடுக்க முடியும். ஸோ இது மட்டுமா போதுமா அப்படின்னா, ஸோ நீங்கள் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்மளும் நிறைய டெஸ்ட் கொடுப்போம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கான்செப்ட் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ கேட் அப்படின்றப்ப நீங்கள் வந்து சும்மா ஃபார்முலாஸ் அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மெட்டல் கட்டிங் எடுக்கிறோமா, ஸோ அதில் வந்து A to Z, ஸோ மெட்டல் கட்டிங்கில் ஃபார்முலா இருக்குது, ஸோ வாட் இஸ் மீன் பை ஸோ பெர்மனன்ட் கேஸ்னா என்ன, ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஸோ தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட்லி நம்ம ப்ராப்ளம் வந்து நிறைய சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் போது ஸோ உங்க நீங்க கம்மியான ஃபீஸ்ல, அதுவும் அப்போ ஃபீஸ் கம்மியா இருக்கிறப்ப நீங்க குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிளியர் பண்ணோம், ஏன்னா நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ ஒரு நாலேஜ் அப்படின்றத அக்வயர் பண்றதுக்கு ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நாலேஜை கொண்டு வந்திருக்கோம். ஒரு நாள்ல வந்து இது கிடைக்காது. சப்போஸ் ஒரு மெட்டல் கேஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு நாள்ல கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ அங்கே போய் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல தமிழ்நாட்டில் படிச்சு அங்கே படிச்சு ஸோ அங்கேயும் புரியாம நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து ஸோ அதுக்கு
பிறகு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு நான் டெலிவரி பண்றோம். அப்ப நீங்க இதை டைரக்டா கத்துக்கிற போது, ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கேட் எக்ஸாம் அப்படின்றது, ஸோ இந்த மத்த எக்ஸாமுக்கும் மதர் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ். இப்ப நீங்க கேட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எழுதலாம், டிஎன்பிசிஏ எழுதலாம், ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதலாம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல உங்களுக்கு ஆப்ஷனலா கூட ஒரு பேப்பர் எடுத்து பண்ண முடியும். ஸோ அவ்வளோ குவாலிட்டியா நம்ம பெஸ்டா கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நான் எப்படி நான் இது பண்றது அப்படின்னா, நீங்க ஆப்ல போய் செக் பண்ணுங்க. சம் டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு, ஸோ மேனுஃபேக்சரிங் இருக்கு, இதெல்லாம் நீங்க ஒன் ஆர் டூ வீடியோஸ் வந்து ஃப்ரீயா பார்க்கலாம். ஸோ அது பாக்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்ப இது மாதிரி மட்டும் சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்னா, ஸோ அது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம மெக்கானிக்கல் சிலபஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். ஸோ அதுல எஸ்பெஷலி நிறைய சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நிறைய பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும். இப்ப இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ற சப்ஜெக்ட் வந்து நீங்க கரிக்குலம் சிலபஸ் படிச்சிருக்கவே மாட்டீங்க, பட் கேட் எக்ஸாம்ல இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வேகா படிச்சிருக்கலாம் காலேஜஸ்ல, பட் இங்கே வந்து ஸோ ரொம்ப டீப்பா படிக்கணும். ஸோ அதுல வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன, ஸோ அதே மாதிரி நம்ம சியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன, சியர் சென்டர்னா என்ன, ஸோ டார்க் எல்லாமே நம்ம டீப்பா படிக்கணும். ஸோ அது மட்டும் இல்ல, மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்றப்ப இப்ப காலேஜஸ்ல ஒரு மாதிரி படிச்சிருக்கீங்க, இங்க மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏ டு இசட் எல்லா பாயிண்ட்டும் தெரியும். ஸோ வாட் இஸ் மீன் பை அட்டாமிக் ஃபேக்டர்னா என்ன, ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்ப அதையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ நீங்க பேஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸோ எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்ல கத்துக்கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஸோ எவனுக்கு வந்து அடிப்பட்டவனுக்கு தான் வந்து அந்த வழி தெரியுன்ற மாதிரி, ஸோ நம்ம அந்த ஃபீல்ட்ல இருந்து அந்த நாலேஜஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காம, ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நாலேஜஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதை நீங்க பாருங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இதை வந்து நீங்க நம்புற கண்டிப்பா. ஸோ தேங்க்யூ வெரி மச்.